நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே தப்பக்குட்டை கிராமம் பூசாரி கட்டுவளவு பகுதியைச் சேர்ந்தவர் தான் ஞானசுந்தரம் வயது நாற்பத்தி நான்கு ஆட்டோ டிரைவர் இவர் கேரளாவைச் சேர்ந்த பீனா வயது முப்பத்தொன்னு என்போரை கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு பதினொன்று மற்றும் ஒன்பது வயதுகளில் இரு பெண் குழந்தைகளும் உள்ளனர் இவர்கள் தனியார் பள்ளியில் படித்து மறுகிறார்கள் ஞானசுந்தரம் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு விபத்திலும் உயிரிழந்து விட்டார் இதையடுத்து குழந்தைகளுடன் மாமியார் வீட்டில் பீனா வசித்து வந்துள்ளார் இவர் சீராக்கா பாடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் துப்புரவு பணியாளராகவும் வேலை பார்த்து வந்துள்ளார் இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் பீனா அவரது வீட்டிற்கு அருகே உள்ள ஏரி பகுதியில் விவசாய நிலத்தில் கல்லால் தாக்கி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார் சடலத்தை மீட்ட மவுடஞ்சாவடி போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் விசாரணையில் பீனாவிற்கும் ஒரு வாலிபருடன் தொடர்பு இருந்தது தெரியவே அவரை நேற்று முன்தினம் போலீசார் பிடித்து விசாரித்து வந்தனர் இந்நிலையில் தான் நேற்று பீனாவின் பிரேத பரிசோதனை அறிக்கை போலீசாருக்கு கிடைத்தது அதில் அந்த பெண் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களால் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து நேற்று மாலை அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தோரு வயது மற்றும் பத்தொன்பது மற்றும் இருபது வயது வாலிபர்கள் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்தது அந்த மூன்று வாலிபர்களையும் போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதே போல பெண் கொலையான அன்று செல்போன் ஒன்று அங்குள்ள ஏரியில் வீசியதும் தெரியவந்தது பிடிபட்ட மூன்று வாலிபர்களின் செல்போன்களை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள் இவர்கள் நான்கு பேரும் சேர்ந்துதான் கேரளா பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்து கொலை செய்து இருக்கலாம் என்றும் போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் போல பல செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே கூட தெரிஞ்சுக்கணும் விரும்பிங்கன்னா மறக்காமல் என்ற சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில் சொன்னையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி